Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு DIY ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். Gas leak detector. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இது செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றத பார்க்கலாம். ஒரு MQ5 gas detection module, ஒரு 9 volt buzzer எடுத்துக்கோங்க, 9 volt battery and அதோட connector, ஒரு LED and 330 ohms resistor, கொஞ்சம் ஒயர் கனெக்ஷனுக்காக எடுத்துக்கோங்க, ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ், கொஞ்சம் டூல்ஸும் தேவை, சால்டரிங் அயன், பிளையர்ஸ் அந்த மாதிரி. இப்போ நம்ம ப்ராஜெக்டோட சர்க்கியூட் டயக்ராம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ரொம்பவே சிம்பிள் சர்க்கியூட் தான். MQ5 LED அண்ட் பஸ்ஸரோட பாசிட்டிவ் டெர்மினல்ஸை 9 வோல்ட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேட்டரி நெகட்டிவ் டெர்மினலு MQ5-ஓட கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த MQ5 வந்து எப்போலாம் கேஸ் டிடெக்ட் பண்ணோ அப்போது டி அவுட்டுக்கு டிஜிட்டல் சிக்னல் அவுட் கொடுக்கும். அந்த டி அவுட்டை பஸ்ஸருக்கும் LED லைட்க்கும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். LED லைட்டோட பாசிட்டிவ் டெர்மினலில் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம சர்க்கியூட்டை பிரெட்போர்டில் செட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க அதை நம்ம சின்ன லைட்டர் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். லைட்டரை கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி கேஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம டெஸ்ட் செட்டப் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இதை ப்ராப்பராக எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் பாக்ஸில் இந்த காம்பனன்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஹோல்ஸ் போடுறதுக்காக இந்த மார்க்கிங்ஸ்லாம் பண்ணிக்கிறோம். இந்த பஸ்ஸர் MQ5-ஓட கேஸ் டிடெக்ஷன் பார்ட்டு அப்புறம் ஒரு LED லைட் தெரியறதுக்கான ஹோல்ஸ் எல்லாம் இப்போ நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஹோல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம LED லைட்டோட பாசிட்டிவ் டெர்மினலில் ரெசிஸ்டர் சோல்டர் பண்ணிட்டு இருக்கோம். LED லைட்டோட நெகட்டிவ் டெர்மினல்ல ஒரு ஒயர் ஆட் பண்ணிக்கிறோம். LED லைட்டோட ரெசிஸ்டரையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஒயரை வச்சு சால்டர் பண்ணி. இப்போ நம்ம MQ5-ஓட VCC கிரவுண்ட் அண்ட் டிஜிட்டல் அவுட் பின்னோட ஒயர்ஸை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ண சோல்டரிங் கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஹீட் ஸ்ட்ரிங் டியூப் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ பஸ்ஸரோட பாசிட்டிவ் டெர்மினல், அப்புறம் MQ5 மாடியூலோட VCC, அப்புறம் இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலையும் ஒன்னா சோல்டர் பண்ணிக்கலாம். இந்த கனெக்ஷன்ஸையும் ஹீட் ஸ்ட்ரிங் டியூப் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நம்ம கனெக்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கும், ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. இப்போ நம்ம MQ5-ஓட டிஜிட்டல் அவுட் எடுத்து LED-ஓட நெகட்டிவ் அண்ட் பஸ்ஸரோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி பண்ணுறதுனால MQ5 எப்போல்லாம் கேஸ் டிடெக்ட் பண்ணோ இந்த டிஜிட்டல் அவுட்ல சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பஸ்ஸர் அண்ட் LED ஆன் ஆயிடும். இப்போ நம்ம ஒயரிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி
இப்போ நம்ம கேஸ் லைட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணதில் இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த கேஸ் லைட்டரில் இருக்கிறதும் எல்பிஜி தான், நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதும் அதே கேஸ் தான். இந்த லைட்டரில் வர கேஸையே இதை டிடெக்ட் பண்ணுனா உங்கள் சிலிண்டர்லேருந்து கேஸ் லீக் ஆனாலோ இல்லை நீங்கள் மறந்து ஓப்பனில் வச்சாலோ இது குயிக்காக டிடெக்ட் பண்ணி பஸ்ஸர் அடிச்சிடும். இந்த காம்பனன்ஸ் எல்லாம் இப்போ அதுக்கு நம்ம போட்ட ஹோல்ஸில் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஃபைனலாக பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் பாக்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்பிஜி கேஸ் டிடெக்டர் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு டபுள் சைட் டேப் எடுத்து பேக் சைடு ஒட்டிட்டு நம்ம கேஸ் ஸ்டவுக்கு பக்கத்தில் வச்சிடலாம். இந்த டிஐஒய் கேஸ் டிடெக்டர் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.